வெல்கம் டு தி ஷோ நாம இப்போ பார்க்க போகிற படம் மிலிந்த் ராவ் டைரக்ஷன்ல லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போட்டு நயன்தாரா நடித்து வந்திருக்க நடிகன் படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்ல கொரியனில் வந்த பிளைண்ட் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக்னு எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவே ரொம்ப வருஷமாக கொரியன் ஃபிலிமை நம்பி தான் படம் எடுத்துருந்தாங்க அவங்க எடுக்கிற நல்ல நல்ல படங்களில் வச்சு அவங்களுக்கே தெரியாமல் இன்ஸ்பிரேஷன்ற பேரில் அவங்களுடைய கதைகளை வச்சே இங்கே ஏராளமான படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு ஏன் நம்ம ஊரில் இருக்க பெரிய பெரிய டேரக்டர்களே இந்த திருட்டு வேலையை ரொம்ப லாபகரமாக செஞ்சுட்டு வந்துருந்தாங்க பத்தாத்துக்கு இதெல்லாம் தன்னுடைய சொந்த கதை தன்னுடைய அற்புதமான கிரியேட்டிவிட்டி வச்சு தான் இந்த கதையெல்லாம் எடுத்துட்டு பீத்தவும் செய்வாங்க ஆனால் அந்த மாதிரியான திருட்டு வேலையை இனிமேல் பண்ண முடியாது கொரியன்காரங்க உஷாராயிட்டாங்க இப்போ இந்த நெட்டிக் படத்தையே ப்ரொடக்ஷன் பண்ணது கிராஸ் கிராஸ்பிக்ஸ்ன்ற ஒரு கொரியன் கம்பெனி தான் கொரியன் சினிமா கம்பெனியை நேரடியாக இந்தியாவுக்கு வந்து அவங்க எடுத்த நல்ல நல்ல படங்கள்லாம் இங்கே ரீமேக்ன்ற பேரில் அவங்களே ஆஃபீஸில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா இனிமேல் கொரியன் படங்கள் நம்ம ஈஸியாக திருட முடியாது ஆனால் இதில் இருக்க முக்கியமான கெட்ட விஷயம் என்னென்னா ஏற்கனவே கொரியனில் வந்த முக்காவாசி நல்ல படங்களை இங்கே பல பேர் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதனால் லாபத்தையும் சம்பாரிச்சிட்டாங்க இப்போ எந்த மாதிரி படங்களை இந்தியாவில் எடுத்தாலும் இந்த மாதிரியான கதைகள் ஏற்கனவே வந்துருக்குல்ல அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது குதாரணத்துக்கு இந்த நெட்ரிகன் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் வர வில்லன் ஒரு கொடூரமான வில்லனை காட்டுறாங்க நம்ம சமீப காலத்துலையே இந்த மாதிரியான வில்லனை குறஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு படத்தில் பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு கண்ணு தெரியாத கதாபாத்திரம்தான் இந்த கதாநாயகி அவங்க எப்படி வில்லனை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த படத்தோடைய கதை இந்த மாதிரி கண்ணு தெரியாமல் கம்பு சுற்றி வில்லனை பிடிச்ச கதைகள்லாம் நம்ம ஊரில் ஏற்கனவே நிறைய வந்துருச்சு குரியன் படமான ப்ளைண்ட் படமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்தில் அந்த கதைகள் தழுவே நிறைய படங்களை இந்தியன் சினிமாவில் பார்த்துட்டோம் ஒருவேளை இந்த நெற்றிகன் படமே ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலயோ பதினாலு ரிலீஸ் ஆயிருந்தா நிச்சயமா இதை ஒரு வெற்றி படமா ஆக்கியிருப்பாங்க நம்ம ஊர் மக்கள் பிளைண்ட் வந்த காலத்துல அது ஒரு புதுவிதமான படம் ஆனா இந்த நெற்றிகன் வந்த காலத்துல இது ஒரு அதர பலசான படமா இப்ப ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்துல இந்த உலகம் எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு பல விதங்கள்ல பெரிய பெரிய டெக்னாலஜில மிகப்பெரிய மாற்றங்கள் சந்திச்சிருக்கு அதனால இப்ப இந்த படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் நம்ம கண் கூட நல்லாவே தெரியுது அந்த மாதிரி இந்த நெற்றிகன்ல தேடி கண்டுபிடிச்சா ஸ்டார்டிங் சீட்ல இருந்து படம் முடியுற வரைக்கும் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணலாம் உதாரணத்துக்கு வில்லனை நயன்தாராவுடைய வாட்ஸ்அப் கால் மூலமாக இன்னொருத்தன் பார்த்துட்டு எப்படி போனோம்னு வழி சொல்லிகிட்டு இருப்பான் அந்த வில்லன் முஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கோ பண்ணா வில்லனை ஈஸியாக போலீஸ் கிட்டே கோத்து விட்றான் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அடுத்த சீன்லேயே வில்லன் எப்படி இருப்பானு போலீஸ் டீம் ஸ்கெட்ச் வரையத்து இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போலாம் கேப் புக் பண்ணுறது எல்லாமே ஆப் மூலம் தான் அந்த ஆப்பில் ட்ராவல் ட்ராக்கிங் ஓடிபின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஸ்டார்டிங் சிலாம் கேப்ல ஏறி நைன் தர உட்காரும்போது அந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க வில்லனை மிகப்பெரிய சைக்கோ குளராக காட்டுறாங்க ஆனால் சிசிடிவியில் முகம் பதிக்கிற இடத்துல தான் ஹீரோயினை கடத்த ட்ரை பண்ணுவார் மெட்ரோ ட்ரெயின் மால்னு பப்ளிக் பிளேஸ்லேயே பயம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு ஐயோ எங்கன்னா மாட்டிக்கிட்டு தொலை போறான்ட்டு நம்ம இந்த வில்லனை நினச்சி பயப்படுற மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா வில்லனுக்கான பிளாஷ்பேக் அந்த பிளாஷ்பேக்ல தன்னுடைய மனைவியால் தான் இந்த அளவுக்கு சைக்கிள் குளர் ஆயிருப்பாரு அந்த வில்லன் எதுக்குடா ஊர்ல இருக்க இத்தனை பொண்ணுங்களை விட்டு நைன் தார கிட்ட இப்படி வம்பு அளத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா நைன் தாரா பார்க்க என் பழைய பொண்டாட்டி மாதிரி இருக்கான்னு ஒரு கதை வர்றாரு வில்லன் இதுதான் இந்த படத்துடைய அல்டிமேட் கிளிஷேவே ஒரிஜினல் பிளைன்ல வில்லனுக்கு அப்படி ஒரு பிளாஷ்பேக் சீன்ஸே இருக்காது இந்த படத்துடைய ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் வில்லனை கொடூரமா காணுன்ற பேர்ல ரொம்ப கேவலமா காட்டி வச்சிருக்காங்க இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் தான் உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் வில்லன் இன்டர்வல் செய்யலே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான் விஷயம் ஐஜி லெவலுக்கு போய்டுது அதுக்கப்புறம் என்கொயரின்ற கொரிய பேர் என்னமோ வைக்கிறாங்க அந்த இடத்துல வில்லன் பஞ்சு டயலாக் பேசுறதும் அதுக்கு மேலே வில்லனுக்கு பதிலீடு கொடுக்குற மாதிரி நைன் கெட்ட வார்த்தையில பஞ்சு டயலாக் பேசுறதுன்னு தேவையில்லாமல் ஓவர் பில்டப் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு நைன் தேராக கொடுத்த அளவுக்கு அப்படி என்ன வேலையை பிரில்லியண்டாக பண்ணிட்டாங்க அப்படி எந்த செயலில் எழுந்து கை தட்டுற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னு இந்த படம் ஃபுல்லாக பார்த்தா அந்த மாதிரி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படம் பாதி பார்க்கும்போது தெரிஞ்சபோது எப்படி இந்த விலை நாய் மாதிரி அடிப்பட்டு சாக போகிறான்ட்டு இந்த பாவமான வில்லனை பார்த்து ஒரு பரிதாபமே வருது நமக்கு நைன்த் தாருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி பல நாள் கழிச்சு கண் ஆப்ரேஷனை பிரிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க ஹைப்ரோலாம் கரெக்ட் லெவலில் இருக்குது மேக்கப்லாம் பக்காவாக இருக்குது இந்த படத்தில் இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் செதுக்கணும்னா ஒன்றில் ரெண்டு இல்லை இந்த படம் என்ன தான் ஒரு யூஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் இது ஒரு அடல் சொல்லி படம் மாதிரி இப்போ தோணுது ஏன்னா இந்த படத்தில் வர வில்லனை ரொம்ப கொடூரமாக பெண்களை செக்ஸ்டார்ச்சர் பண்ணுற மாதிரி சீன் எடுத்து வச்சுருக்காங்க அதனால் இந்த படத்தை குடும்பத்தோட குழந்தைகளோட நிச்சயமாக பார்க்க முடியாது இந்த படம் இப்போ ஒரு அடல் சொல்லி படன்ற பேர் எடுத்துருச்சு நயன் தர நடிச்சிக்கிறதால பல குடும்ப பெண்களே அவங்க படத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க இப்போ இவங்க பண்ணி வச்சுருக்க இந்த வேலையால் பல ஃபேமிலி ஆடியன்ஸை இழந்துட்டாங்கன்னு சொல்லணும் சரி இந்த படத்தோட கதை என்ன பார்ப்போம் நைன் சிபிஐ ஒர்க் பண்றாங்க ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல தன்னோட கண் பார்வை இழந்துறாங்க ஒரு மூணு வருஷம் ஆயிடுது அஜ்மல் பெண்களை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லர் ஒரு நாள் ராத்திரி நைன் தாரா பஸ் ஸ்டாப்ல கேப் புக் பண்ணும்போது பண்ணும் போது கார்ல கடத்த அஜ்மல் கால் டாக்ஸி நினைச்சு கார்ல ஏறி உக்காந்தா நைன் தரா கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சு போது ஏதோ சந்திங் ராங் வில்ல கிட்டே எப்படியோ தப்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இந்த கண்ணு தெரியாத அந்த ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எப்படி இந்த சைக்கோ கில்லரை தேடி கண்டுபிடிச்ச அடிச்சாங்க இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய படத்துல என்ன வருதோ அந்த சீன்ஸ் அப்படியே வரும் ஷைன் படம் ஒரு மணி நேரம் ஐம்பத்தொரு நிமிஷம் ஓடக்கூடிய படம் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருபத்தி நிமிஷம் ஓடுது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த படத்தை இழு இழுன்னு இழுத்துருக்காங்க அந்த இழுவிக்கு காரணம் வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஹீரோயினுக்கு சென்டிமெண்டாக ஒரு ரெண்டு சாங் வச்சிருக்காங்க இந்த படத்தில் வர எஸ் ஐ மணிகன் என்ற கேரக்டருக்கு கொஞ்சம் நிறைய இம்பார்டன்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸில் போலீஸ் டீமே சல்யூட் பண்ணுற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய மிகப்பெரிய மிஸ்டேக் இந்த லென்த்து தான் சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த படத்துடைய மிகப்பெரிய மிஸ்டேக்கே இந்த படம் ரிலீஸ் ஆன காலதாமதம் தான் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பேண்டமிக் முன்னாடியே படம் எடுத்து முடிச்சிட்டாங்க அதனால் இந்த படத்தை லேட்னு சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த படம்லாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கணும் ஏன்னா கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்தியன் சினிமாவில் இந்த த்ரில்லர் அண்ட் க்ரைம் ஜானர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான படங்கள் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு அதில் ஒரு சில படங்கள் ரொம்ப நல்லாவும் ஓடி இருக்குது அதனால் இந்த மாதிரியான கலங்கள்லாம் நம்மளுக்கு பார்த்து பார்த்து பழகி போய் புளிச்சே போயிடுச்சு ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எந்த ஒரு புதுமையும் இல்லாத ஒரு பழைய படமாக நமக்கு தோணுது அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய தோல்வி சரி இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்ண்ணா இது என்னதான் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் இது ஒரு கிளிஷிய படம் அதனால் இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் தேராது இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் மிச்சம் ஐம்பது லாஸ் எதுக்குனா ஏற்கனவே பல லாங்குவேஜ் படம் பார்த்து பழகணும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு புதுமையும் தெரியாது நிச்சயமாக ஐம்பது மார்க் லாஸ் தான் கொடுப்பீங்க தமிழ் சினிமாவை தாண்டி வேறு எந்த படமும் பார்க்காத ஒரு ஆளாக இருந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு எழுபது எண்பது கூட கொடுப்பீங்க இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ஒரு சுமாரான ஒரு வர்த்தான படம் தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் சத்தம் போட்டு ஏன்டா கத்துற மெதுவா பேசு நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடிவ எப்படியாவது அந்த பேய் அங்கிருந்து விரட்டிட்டு நீ ஏ இருந்துக்க அந்த வீடு எனக்கு வேண்டாம் சுடுகாட்டுலயே வீடு பாத்துறேன்